பானிபூரி வியாபாரியோட வெற்றி. விஜய் ஒரு கிராமத்துல தன் அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தான். விஜய் சகோதரி சிட்டில வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளோட புருஷன் சிட்டில ஒரு கடையில வேலை செஞ்சுகிட்டு இருந்தான். விஜய் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் விஜயோட அப்பா அவங்க கிட்ட சொன்னாரு, இத பாருப்பா விஜய், நீ வீட்லயே இப்படி சும்மா இருந்தா எப்படிப்பா, ஏதாவது வேலையை தேடி போகலாம்ல. அப்பா, நான் இந்த கிராமத்துல என்ன வேலை செய்யறது, விவசாய வேலையெல்லாம் நீங்களே செய்யறீங்களே, சிட்டில இருக்கிற அக்கா கிட்ட போயிடலாமான்னு நான் யோசிக்கிறேன், அங்க ஏதாவது ஒரு வேலையை தேடி செய்யறேன். அதுக்கு விஜயோட அப்பா சொன்னாரு, அப்படின்னா சரிப்பா, ஆனா நான் சொல்ற விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உங்க அக்கா வீட்டுல ரொம்ப நாளைக்கு விருந்தாளியா இருந்துராத, கூடிய சீக்கிரமே ஏதாவது ஒரு வேலையில சேரு. சரிங்கப்பா, இப்போ நீங்க சொன்ன வார்த்தைய நான் எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பேன். அடுத்த நாள் விஜய் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சிட்டிக்கு கிளம்பிட்டான். அட விஜய், நீ எப்படிப்பா இருக்க, என்ன திடீர்னு வந்திருக்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அக்கா, வீட்ல எல்லாரும் நல்லதா இருக்காங்க, நான் வேலையை தேடி இந்த சிட்டிக்கு வந்திருக்கேன். சரி சரி உள்ள வா, இன்னைக்கு உன் வேலை விஷயமா உன் மாமா கிட்ட பேசுறேன், உனக்கு எங்கேயாவது வேலை வாங்கி தர சொல்றேன். விஜயோட மாமா விஜய்க்கு அவர் வேலை செய்யற இடத்துலயே வேலையை வாங்கி கொடுத்தாரு. அடுத்த நாள்ல இருந்து விஜய் அவங்க மாமாவோட சேர்ந்து வேலைக்கு கிளம்பிட்டான். விஜய் தன்னோட வேலைய ரொம்ப நேர்மையாவும் நேர்த்தியாவும் செஞ்சுகிட்டு வந்தான். ஆனாலும் விஜய் சோகமா இருக்கிறத பார்த்து விஜயோட மாமா அவங்க கிட்ட கேட்டாரு, என்ன விஷயம் விஜய், உனக்கு இந்த வேலை செய்யறது பிடிக்கலையா என்ன? அப்படியெல்லாம் இல்ல மாமா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சொந்தமா ஏதாவது வேலை செய்யலாம்னு யோசிக்கிறேன். சரி சரி, நல்லா யோசி, உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா தோணுச்சுன்னா எனக்கு சொல்லு. ஒரு நாள் விஜய் மார்க்கெட்ல சாந்த் பாப்படி, சோலா பூரா, பக்கோடா சமோசா அந்த மாதிரி தின்பண்டங்களை வியாபாரம் பண்றத பார்த்தான். ஆனா அங்க இல்லாத ஒரே விஷயம் பானிபூரி வியாபாரம் தான். அதை பார்த்த விஜய் தன்னோட மாமா கிட்ட சொன்னான், மாமா நான் என்ன யோசிக்கிறேன்னா, பஜார்ல பானிபூரி ஸ்டால் ஒன்னு போட்டா எப்படி இருக்கும்? ஆமா விஜய், இது நல்ல ஐடியா தான், ஆனா அத யார் செய்வாங்க? மாமா எனக்கு பானிபூரி செய்ய நல்லாவே தெரியும். அப்புறம் விஜய் தன் அக்கா மாமா உதவியோட பஜார்ல ஒரு பானிபூரி கடைய ஆரம்பிச்சா. விஜய் பானிபூரி விற்கும் போது ருசியோட சேர்த்து எல்லா விஷயங்களையும் சுத்தமா வச்சிருந்தான். அவன் செஞ்ச பானிபூரி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஹலோ அண்ணே, எனக்கு ஒரு பிளேட் பானிபூரி கொடுங்க. இவர் தன்னோட கடையை ரொம்ப சுத்தமா வச்சிருக்காரு, அதனாலதான் இந்த கடைக்கு வந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அடே அண்ணா, ரொம்ப பிரமாதமா இருக்கு, அற்புதமா இருக்கு, எனக்கு இன்னொரு பிளேட் கொடுங்க, அப்புறம் ரெண்டு பிளேட் பேக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி மேடம், என்னைக்கும் இதே மாதிரி ரொம்ப சுத்தமான சுகாதாரமான ருசியான பானிபூரிய செஞ்சு தரேன். அப்படி விஜய் நேர்மையான உழைப்பால பானிபூரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தான். அப்புறம் ஒரு நாள் அதே பஜார்ல இன்னொரு ஸ்டாலும் ஆரம்பிச்சிட்டான். அப்படி விஜய் பானிபூரிக்காரன்ற பேர்ல சிட்டில ஃபேமஸ் ஆயிட்டான். பேசும் பொம்மை சந்தன் ஒரு குயவனா இருந்தாரு. அவர் களிமண்ணுல பொம்மை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க, பையன் மோனு, பொண்ணு நிக்கி. ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருந்தாங்க. அவர் தன்னோட குழந்தைங்களுக்கு அழகான பொம்மைங்களை செஞ்சு விளையாட கொடுத்தாரு. பசங்களா, நான் பஜார் வரைக்கும் போறேன், கவனமா இருங்க, அந்த பொம்மைங்களை வச்சு மட்டும் விளையாடாதீங்க, நான் கொடுத்த பொம்மைகளை வச்சு மட்டும் விளையாடுங்க. சரிங்கப்பா. அப்பா, எனக்கு இன்னும் கொஞ்சம் பொம்மைங்க கொடுங்க, என் பொம்மை உடைஞ்சு போச்சு. அட, அது எப்படி உடைஞ்சது? இத பாருப்பா, ஒரு பொம்மை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், இந்த பொம்மைகளை வச்சு ரொம்ப ஜாக்கிரதையா அன்பா விளையாடணும். அப்படி சொல்லிட்டு அவர் தன்னோட பையனுக்கு புது பொம்மைய கொடுத்தாரு. அப்புறம் அவர் பொம்மை விக்கிறதுக்காக கிளம்பி பஜாருக்கு போயிட்டாரு. அக்காவும் தம்பியும் அவங்க பொம்மைகளை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நிக்கி தன்னோட பொம்மைகளை ரொம்பவே நேசிச்சுக்கிட்டு இருந்தா. இதுநாள் வரைக்கும் அவளோட பொம்மைங்க ஒண்ணு கூட உடைஞ்சது இல்ல. ஆனா மோனு மட்டும் தன்னோட பொம்மைகளை வச்சு வித்தியாசமா விளையாட ஆரம்பிச்சான். அவன் தன்னோட கவனை யூஸ் பண்ணி கால்கள்லயும் கைகள்லயும் கல்லால அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் நிக்கியோட பொம்மை மோனுவோட பொம்மை கிட்ட நிலம் விசாரிக்க ஆரம்பிச்சது. நீ எப்படி இருக்க, உனக்கு இன்னைக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு போல இருக்கு, வா மருந்து போட்டு விடுறேன். ஒருவேளை மோனுவும் தன்னோட அக்கா நிக்கி மாதிரியே இருந்திருந்தா எனக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. ரெண்டு பொம்மைகளும் பேசுற சத்தம் கேட்டு தூங்கிக்கிட்டு இருந்த மோனு எழுந்து உட்கார்ந்தான். அட, முதல்ல நீ இங்க இருந்து போயிடு மோனு, இந்த இடத்துல உன்னை பார்த்தானா அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஆனா நிக்கியோட பொம்மை அங்கிருந்து அமைதியா வெளியே போனதுக்கு அப்புறம் அது மீதி இருந்த பொம்மைகளோட சேர்ந்து அந்த இடத்துக்கே வந்துருச்சு. அட, நீ எதுக்கு இங்க திரும்ப வந்த? மோனு இப்போ தண்ணி குடிக்க தான் எழுந்திருச்சான், அவன் திரும்பவும் வந்து உங்களை பார்த்தானா அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சிருவான், போங்க. இல்ல, எங்களுக்கு மோனுவை பார்த்து பயம் இல்ல, இன்னைக்கு மோனுவுக்கு நாங்க பாடம் கத்து கொடுக்க போறோம். மோனு தண்ணிய குடிச்சிட்டு திரும்ப வரும்போது அங்க இருந்த எல்லா பொம்மைகளையும் ஒன்னா பார்த்ததும் ஷாக் ஆயிட்டான். அட, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? கண்டிப்பா இதெல்லாம் நிக்கியோட வேலையா தான் இருக்கும், அவளுக்கு தன்னோட பொம்மைய பாத்துக்க தெரியாதா? நிக்கி எங்களை ரொம்ப நல்லாவே பாத்துக்கறா, அவளை பத்தி நீ எதுவும் குறை சொல்லாத,
இன்னைக்கு வரைக்கும் நிக்கி இங்க யாரையும் காயப்படுத்தினதே இல்ல. ஆனா உன்னோட பொம்மைங்க மட்டும் எப்பவும் உடைஞ்சு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு நாங்க உன்னை குறி வச்சு அடிக்க போறோம். அப்பதான் உனக்கும் புரியும் அந்த வலி எப்படி இருக்கும்னு. அட என்ன சொல்றீங்க நீங்க, இந்த மாதிரி பொம்மைகளுக்கு கூட உயிர் இருக்கா என்ன? அந்த நேரத்துல ஒரு பொம்மை மோனுக்கு நேரா குறி வச்சு அடிச்சது. ஆனா திடீர்னு அந்த நேரத்துல நிக்கி அங்க வந்தா. தயவு செஞ்சு நீங்க உங்க பொம்மைகளை எப்படி பத்திரமா பாத்துக்கறீங்களோ அதே மாதிரி நானும் பாத்துக்கறேன். இதுக்கு தான் சொல்றது, நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் நடந்துக்குவாங்க. சைலேஷ்பூர்ன்ற கிராமத்துல மோகனோட குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. மோகன் ஒரு ரொம்பவே நேர்மையான கடுமையா உழைக்கிற விவசாயியா இருந்தாரு. மோகன் தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தன்னோட விவசாய பூமியில கடுமையா உழைச்சி சோர்ந்து போய் வீட்டுக்கு வருவான். பவானி, என்னமோ தெரியல, இன்னைக்கு எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ தெரியல, இன்னைக்கு உடம்பு காலையில இருந்தே சோர்வா இருந்துச்சு. சரி பாப்பா பப்ளு, நாம உங்க அப்பாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகலாம். அப்படி சொல்லிட்டு பவானி மோகன ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் மோகன செக் பண்ணதுக்கு அப்புறம் பவானி கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. மோகன் சில மாதங்கள் நல்லா ஓய்வெடுக்கணும், அப்படி இல்லனா மோகனோட உயிருக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மோகனோட நிலைமைய தெரிஞ்சுகிட்டதும் பவானி விவசாய பூமியில வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க பையன் பப்ளு ரொம்ப புத்திசாலி பையனா இருந்தான். எங்க நான் சொல்றத கேளுங்க, வெயில் காலம் ஆரம்பிச்சதுமே அடிக்கடி கரண்ட் கட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் விவசாய பூமியில கரண்ட் இல்லாம மோட்டரும் வேலை செய்யாது. இந்த வருஷம் எப்படி விவசாயம் பண்றது அறுவடை பண்றது? எனக்கு அதை நினைச்சாவே ரொம்ப கவலையா இருக்கு. கரண்ட் இல்லாத காரணத்தால, தண்ணி இல்லாத பிரச்சனையால கிராமத்துல இருக்கிற விவசாயிங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பப்ளு புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சான். அவன் பஜார்ல இருந்து சில பொருட்களை வாங்கிட்டு வந்து சோலார் பேனலை தயாரிச்சான். அம்மா இங்க பாருங்க, நம்ம விவசாய பூமியில மோட்டர் ஓட வைக்கிறதுக்காக இந்த சோலார் பேனலை நான் ரெடி பண்ணிருக்கேன். இதனால நம்ம விவசாய பூமியில கரண்ட் இல்லாமலே மோட்டர் வர்க் ஆகும். அப்படி சொல்லிட்டு பப்ளு தன்னோட விவசாய பூமியில சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணா மோட்டரும் ஓட ஆரம்பிச்சது. அது மூலமா ஏராளமான தண்ணி விவசாய பூமிக்கு வந்துச்சு. அத பார்த்ததும் பவானி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இத பாருப்பா, உன்னை பாக்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குப்பா. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு எவ்வளவு சுலபமா தீர்வு கொடுத்துட்ட, உண்மையிலேயே பிரமாதம்ப்பா. அத பார்த்ததும் கிராமத்துல இருக்கிற விவசாயிங்க எல்லாருமே பப்ளுக்கு பணத்தை கொடுத்து அவங்கவங்க விவசாய பூமிக்கு சோலார் பேனலை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் சந்தோஷமா விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த பணத்தை வச்சு நம்ம அப்பாவுக்கு ட்ரீட்மென்ட்டை பெரிய ஹாஸ்பிடல்லயே பண்ணிக்கலாம். அப்படி மோகனோட குடும்பம் சந்தோஷமா விவசாயத்தோட சேர்த்து சோலார் பேனல் பிசினஸையும் ஆரம்பிச்சிட்டாங்க. சுந்தர் நகர்ல அமித்ன்ற பேர்ல ஒரு பையன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தும் அவனுக்கு சரியான வேலை கிடைக்கல. ஒரு நாள் அவன் ரொம்ப சோகமா கிராமத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப ஒரு வயசான ஸ்கூல் மாஸ்டர் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தாரு. மாஸ்டர் வணக்கம். வணக்கம்ப்பா. அட யார்ப்பா நீ? அமிதா? ஆமா, எப்படி இருக்கப்பா? சரி, இப்ப நீ என்ன பண்ற? ஒன்னும் இல்ல மாஸ்டர், எல்லாருக்குமே நான் இதே பதில தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்கு. ஆமா மாஸ்டர், இந்த அளவுக்கு படிச்சிருந்தும் கூட எனக்கு எந்த நல்ல வேலையுமே கிடைக்கல. இங்க பாருப்பா அமித், நீ ரொம்ப புத்திசாலி, உழைப்பாளியும் கூட, ஏதாவது ஒரு வேலையை செய். நாளையில இருந்து நீ என் பையன் கூட மோட்டார் வொர்க்ஷாப்ல வேலை செய். அமித் அடுத்த நாளே மாஸ்டரோட புள்ள விக்ரமோட மோட்டார் வொர்க்ஷாப்ல வேலை செய்ய ஆரம்பிச்சான். அவன் ரொம்ப சிறப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சான். எந்த வண்டியை பார்த்தாலும் உடனே ரிப்பேர் பண்ணிடுவான். ஒரு நாள் வேலை இல்லாம ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அத விக்ரம் கிட்ட போய் சொன்னான். விக்ரம் அண்ணா, நான் இந்த வொர்க்ஷாப்ல இருக்கிற பழைய பொருளை எல்லாம் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அமித் அடுத்த நாள்ல இருந்து வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்கிற நேரத்துல தன்னோட ஆராய்ச்சியில மும்முரமா ஈடுபட்டான். அவன் ஒரு வேனோட பிரேம்ல ஒரு பெரிய இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல கியர் பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணான். அப்புறம் அதுல ஒரு பெரிய டயரை ஃபிக்ஸ் பண்ணான். கொஞ்ச நாள்ல அவன் ஒரு புது வண்டியை ரெடி பண்ணான்.
அது பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு வேன் மாதிரியே இருந்துச்சு. ஆனா அது உயரமா இருந்துச்சு. அந்த வண்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. கரடு முரடான பாதையில கூட வண்டி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. அமிதும் விக்ரமும் அந்த வண்டியில போகும்போது எல்லாருமே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அந்த நேரத்துல வழியில நின்னுட்டு இருந்த போலீஸ்காரர் அவங்கள நிறுத்தினாரு. இதே மாதிரி வண்டியை ஓட்டிக்கிட்டு போனீங்கன்னா நீங்க யாரையாவது இடிச்சிருவீங்க. மறுபடியும் இந்த வண்டிய ரோட்டுக்கு கொண்டு வந்துராத. சில நாட்களுக்கு அப்புறம் கிராமத்துல பெரிய மழை பெய்ய ஆரம்பிச்சது. கிராமம் முழுக்க தண்ணியில மூழ்கி போச்சு. எந்த ஒரு வண்டியுமே தண்ணி இருந்ததுனால ஓடவே இல்லை. அதனால கிராமத்துல யாருக்கும் எந்த உதவியும் கிடைக்கல. அந்த நேரத்துல அமித் தன்னோட வண்டிய ஓட்ட ஆரம்பிச்சான். அவனோட வண்டி ரொம்ப ஹைட்டா இருந்ததுனால தண்ணியில மூழ்காம ஓடிட்டு இருந்துச்சு. வண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தண்ணியில ஈஸியா போயிட்டு இருந்துச்சு. அவனோட வண்டியில ஜனங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான். அதை பார்த்து எல்லாருமே அவனை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல வெள்ளம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கிராமத்துல இருக்கிறவங்க அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டி பரிசு கொடுத்தாங்க. அப்ப மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, நம்ம ஒவ்வொரு மனுஷனும் செய்யற வேலைய ஆதரிக்கணும், மதிக்கணும். யாரு செஞ்ச வேலை நமக்கு எப்ப உதவியா இருக்கும்னு சொல்லவே முடியாது. Please subscribe.